ஸ்ரீலங்கா ராணுவம் உட்பட அரச படையினர் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டதாக உண்மைக்கு புறம்பான அறிக்கைகளை அடிப்படையாக வைத்து பிரேரணையொன்று நிறைவேற்றப்பட்டுள்ளதோடு அதனை நடைமுறைப்படுத்தவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தற்போது ஜெனீவாவில் நடைபெற்று வரும் மனித உரிமைகள் பேரவையின் முப்பத்தேழாவது கூட்டத் தொடருக்காக சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் முப்பது ஒன்று இலக்க தீர்மானத்தை நிறைவேற்ற தவறியுள்ளதாக சாடியுள்ளதையும் வீரசேகர சுட்டிக்காட்டியுள்ளார் அதேவேளை இந்த அறிக்கையில் ஸ்ரீலங்கா ராணுவம் உட்பட அரச படையினர் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இரண்டு அறிக்கைகளை வெளியிட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஜெனிவாவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு இந்த அறிக்கைகளே அடிப்படையாக அமைந்தன என்றும் சுட்டிக்காட்டியுள்ள வீரசேகர ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்திற்கும் அறிவிக்காது ஸ்ரீலங்காவின் அப்போதைய வெளிவிவகார அமைச்சர் ஜெனிவா தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்கியிருந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் எனினும் ஆதாரமற்ற அறிக்கைகளை மாத்திரம் அடிப்படையாக வைத்து ஸ்ரீலங்கா படையினரை போர்க்குற்றவாளிகளாக அடையாளப்படுத்த முற்படுவது ஸ்ரீலங்கா பிரஜைகளின் அடிப்படை உரிமைகளை அப்பட்டமாக மீறும் செயல் என்றும் மஹிந்தவின் விசுவாசியான சிவில் பாதுகாப்பு படையின் ஆரம்ப கட்டளைத் தளபதியான ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கின்றார்